Hello friends, welcome to my YouTube channel 12th School Zone. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கிளாஸ் 12 மேத்ஸ் அதுல சாப்டர் 5 2 டைமென்ஷனல் அனலிட்டிகல் ஜியோமெட்ரி அதோட ஃபார்முலாஸ் தான் பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சர்க்கிளோட ஈக்குவேஷன் பார்க்கலாம். அதுல ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் வித் சென்டர் அட் ஆரிஜின் அண்ட் ரேடியஸ் ஆர் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர். செகண்ட் ஒன், ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் வித் சென்டர் h, k அண்ட் ரேடியஸ் ஆர். இங்கே வந்து நம்மளுக்கு அந்த ஈக்குவேஷன் சென்டர் வந்து ஆரிஜினில் இல்லாட்டி எப்படி மாறும்னா எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னு வரும். தேர்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் ஆர்டர் டிகிரி ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஜி ஹெச் ப்ளஸ் டூ எஃப் ஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ. இதுதான் செகண்ட் ஆர்டர் டிகிரி ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள். அதில் அந்த ஈக்குவேஷன் வந்து கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்ததுன்னா பாயிண்ட் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் லைஸ் அவுட் சைட் த சர்க்கிள், ஈக்குவல் டு ஜீரோனா பாயிண்ட் லைஸ் ஆன் த சர்க்கிள், லெஸ் தென் ஜீரோனா பாயிண்ட் லைஸ் இன்சைட் த சர்க்கிள். கிரேட்டர் தென் ஜீரோனா பாயிண்ட் லைஸ் அவுட் சைட் த சர்க்கிள், ஈக்குவல் டு ஜீரோனா பாயிண்ட் லைஸ் ஆன் த சர்க்கிள், லெஸ் தென் ஜீரோனா பாயிண்ட் லைஸ் இன்சைட் த சர்க்கிள். இப்போ இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டு நம்மளை சென்டரும் ரேடியஸும் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த ஈக்குவேஷன்லேருந்து சென்டர் வந்து மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப், ரேடியஸ் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி. சப்போஸ் இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம ரியல் சர்க்கிளா இல்லை பாயிண்ட் சர்க்கிளா இல்லை இமேஜினரி சர்க்கிளான்னு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான ஃபார்முலாஸ் வந்து ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி கிரேட்டர் தென் ஜீரோனா ரியல் சர்க்கிள், ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி ஈக்குவல் டு ஜீரோனா பாயிண்ட் சர்க்கிள், ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி லெஸ் தென் ஜீரோனா இமேஜினரி சர்க்கிள். ஃபோர்த் ஒன் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் வென் என் பாயிண்ட்ஸ் ஆஃப் டயமீட்டர் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் அண்ட் எக்ஸ் டூ ஒய் டூ ஆர் கிவன். என் பாயிண்ட்ஸ் ஆஃப் டயமீட்டர் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் ஒன் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் டூ ஈக்குவல் டு ஜீரோ. ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சென்ட் ஆன் அ கிவன் சர்க்கிள் அட் அ பாயிண்ட் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன். டேஞ்சென்ட்டோட ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா ரெண்டு பாயிண்ட் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் கொடுத்துட்டு டேஞ்சென்ட்டோட ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். எச் எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஒய் ஒன் ப்ளஸ் ஜி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஒன் ப்ளஸ் எஃப் இன்ட்டு ஒய் ப்ளஸ் ஒய் ஒன் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ. அதே மாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் ஆஃப் சர்க்கிள் அட் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன்னா ஒய் எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய் ஒன் ப்ளஸ் ஜி இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் ஒன் மைனஸ் எஃப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. செவன்த் ஒன் பார்க்கலாம். கண்டிஷன் ஃபார் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி டு பி எ டேஞ்சென்ட் டு த சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இதில் வந்து ஏன்றது ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்ற ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அந்த சர்க்கிளுக்கு டேஞ்சென்ட்டாக இருக்கணும்னா என்ன கண்டிஷன்னா சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஒன் ப்ளஸ் எம் ஸ்கொயர். அதில் ஏ ஸ்கொயர் வந்து ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். இப்போ நம்ம கோனிக்ஸில் பேரபிளாவோட ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். பேரபிளாவோட எக்ஸென்ட்ரிசிட்டி ஒன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இருக்குது பேரபிளாவோட ஈக்குவேஷன்ஸில். ஸ்டாண்டர்ட் வந்து என்னென்னா வெர்டிசஸ் வந்து ஜீரோ கமா ஜீரோவில் இருந்ததுன்னா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் ஏஎக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் ஏஎக்ஸ் அல்லது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் ஏ ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் ஏ ஒய். இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன்ஸ். இதே வந்து வெர்டிசஸ் ஹெச் கமா கேவாக இருக்கும் போது என்ன ஈக்குவேஷன்ஸ்ன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து பேரபிளா ஓப்பன் ரைட் வேர்ட் ரைட் சைடு ஓப்பனாக இருந்ததுன்னா பேரபிளா அதுக்கான ஈக்குவேஷன் தான் பார்க்க போகிறோம். ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஹெச், வேர்டிசஸ் வந்து ஹெச் கமா கே, ஃபோக்கஸ் வந்து ஹெச் ப்ளஸ் ஏ கமா கே, டைரக்ட்ரிக்ஸோட ஈக்குவேஷன் வந்து ஹெச் ஈக்குவல் டு ஹெச் மைனஸ் ஏ, லேட்டஸ்ட் ரெக்டம் ஃபோர் ஏ. இப்போது பேரபிளா ஓப்பன் லெஃப்ட் வேர்ட்னா அதே ஈக்குவேஷனில் ஒரு மைனஸ் மட்டும் வரும். ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் ஏ இன்ட்டு ஹெச் மைனஸ் ஹெச், வேர்டிசஸ் வந்து ஹெச் கமா கே தான், ஃபோக்கஸ் வந்து ஹெச் மைனஸ் ஏ கமா கே, டைரக்ட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் ஏ, லேட்டஸ்ட் ரெக்டம் ஃபோர் ஏ. ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டா நீங்கள் இன்னொன்று அப்படியே ஆப்போசிட்டாக ரிலேட் பண்ணி எழுதிடலாம். நெக்ஸ்ட் ஒன் பேரபோலா ஓப்பன் அப்வர்ட் பார்க்க போகிறோம். அது வந்து எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் ஏ இன்ட்டு ஒய் மைனஸ் கே, வேர்டிசஸ் ஹெச் கமா கே, ஃபோக்கஸ் வந்து ஹெச் கமா கே ப்ளஸ் ஏ, ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் வந்து ஒய் ஈக்குவல் டு கே மைனஸ் ஏ, லேட்டஸ்ட் ரெக்டம் ஃபோர் ஏ. நெக்ஸ்ட் பேரபோலா ஓப்பன் டவுன் டவுன்வர்டுக்கு வந்து எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் ஏ இன்ட்டு ஒய் மைனஸ் கே, வேர்டிசஸ் ஹெச் கமா கே, ஃபோக்கஸ் ஹெச் கமா கே மைனஸ் ஏ, டைரக்ட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் வந்து ஒய் ஈக்குவல் டு கே ப்ளஸ் ஏ, லேட்டஸ்ட் ரெக்டம் ஃபோர் ஏ. லேட்டஸ்ட் ரெக்டம் எல்லாத்துக்கும் சேம் தான். பேரபிளா ஓப்பன் ரைட் நீங்கள் ரைட் சைடு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா லெஃப்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அப்வர்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா டவுன்வர்டுக்கு சைன் மட்டும் ஆப்போசிட் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு மாடல் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும்.
இப்போ நம்ம எலிப்ஸ்க்கான ஈக்குவேஷன் பார்க்கலாம். எலிப்ஸ்க்கு வந்து எக்ஸென்ட்ரிசிட்டி லெஸ் தென் ஒன். ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன். சென்டர் வந்து 0,0. வேர்டிசஸ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ கமா 0. டைரக்ட்ரிக்ஸ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ கமா 0. ஃபோக்கை வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ கமா 0. லேட்டஸ் ரெக்டம் வந்து 2b² / a. இதில் மேஜர் ஆக்சஸ் வந்து 2a, மைனர் ஆக்சஸ் வந்து 2b. இது வந்து ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனுக்கான வெர்டிசஸ் டைரக்ட்ரிக்ஸ் அதெல்லாம் கண்டுபிடிக்க சொன்னால் இந்த ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணும். இதே வந்து மேஜர் ஆக்சஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சஸ்னால் நமக்கு ஈக்குவேஷன் மாறும். எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இதில் வந்து சென்டர் வந்து ஆரிஜின் கிடையாது, ஹெச் கமா கே. வேர்டிசஸ் வந்து ஹெச் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ கமா கே. ஃபோக்கை வந்து ஹெச் ப்ளஸ் ஆர் மைனஸ் சி கமா கே. இது வந்து என்னென்னா வேர்டிஸ் வந்து அப்போ வந்து ஹெச் ப்ளஸ் ஏ கமா கே ஹெச் மைனஸ் ஏ கமா கேன்னு வரும். ஃபோக்கை வந்து ஹெச் ப்ளஸ் சி கமா கே ஹெச் மைனஸ் சி கமா கேன்னு. நெக்ஸ்ட்டு வந்து மேஜர் ஆக்சிஸ் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ். அதில் ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா இது இதே ஈக்குவேஷனில் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பேரலல் டு ஹெச் ஆக்சிஸ்லேயே அப்படியே ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயரோட பொசிஷன் மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆகும். அப்போது ஹெச் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இதோட சென்டர் வந்து ஹெச் கமா கே. வேர்டிசஸ் வந்து ஹெச் கமா கே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ, அதாவது ஹெச் கமா கே ப்ளஸ் ஏ ஹெச் கமா கே மைனஸ் ஏ. ஃபோக்கை வந்து ஹெச் கமா கே ப்ளஸ் சி ஹெச் கமா கே மைனஸ் சி. எப்பயுமே வந்து ஹெச் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் கீழே வர்றது வந்து எந்த ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கோ அதுதான் வரணும். இப்போ ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருந்ததுன்னா பி ஸ்கொயர் வரணும், ஹெச் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருந்ததுன்னா ஏ ஸ்கொயர் வரணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஹைப்பர் போலாக்கான ஈக்குவேஷன்ஸ் பார்க்கலாம். ஹைப்பர் போலாக்கு எக்ஸென்ட்ரிசிட்டி கிரேட்டர் தென் 1. ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர் போலா வந்து எலிப்ஸ் ஈக்குவேஷன்லேயே நடுவில் சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணால் ஹைப்பர் போலா ஈக்குவேஷன். எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. சென்டர் வந்து 0,0. ஃபோக்கை வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ கமா 0. லேட்டஸ்ட் ரெக்டம் 2b² / a. வேர்டிசஸ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ கமா 0. டைரக்ட்ரிக்ஸ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ கமா 0. எலிப்ஸில் வந்து நம்ம மேஜர் ஆக்சஸ்னு சொல்லுவோம், ஹைப்பர் போலாவில் வந்து டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சஸ்னு சொல்லுவோம். டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சஸாக இருந்தால் ஈக்குவேஷன் எப்படி மாறும்னு பார்க்கலாம். எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இதில் வந்து பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி கேட்டாங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேர்டிசஸ் வந்து ஹெச் ப்ளஸ் ஏ கமா கே ஹெச் மைனஸ் ஏ கமா கே. ஃபோக்கை வந்து ஹெச் ப்ளஸ் சி கமா கே ஹெச் மைனஸ் சி கமா கே. டைரக்ட்ரிக்ஸ் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ, அதாவது ஹெச் ப்ளஸ் ஏ பை இ ஹெச் மைனஸ் ஏ பை இ. இதே டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சஸ் பேரலல் டு ஒய் ஆக்சஸ்னா ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஹெச் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 கிடைக்கும். அதில் வந்து பி ஸ்கொயர் அதே தான் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். வேர்டிசஸ் வந்து ஹெச் கமா கே ப்ளஸ் ஏ ஹெச் கமா கே மைனஸ் ஏ. ஃபோக்கை வந்து ஹெச் கமா கே ப்ளஸ் சி ஹெச் கமா கே மைனஸ் சி. டைரக்ட்ரிக்ஸ் வந்து ஒய் ஈக்குவல் டு கே ப்ளஸ் ஏ பை இ, அப்புறம் ஒய் ஈக்குவல் டு கே மைனஸ் ஏ பை இ. இப்போ நம்ம பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் கோனிக்ஸ் பார்க்கலாம். எலிப்ஸ்க்கு வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டா, ஒய் ஈக்குவல் டு பி சைன் தீட்டா, பேராமீட்டர் வந்து தீட்டா. சர்க்கிள் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டா, ஒய் ஈக்குவல் டு பி சைன் தீட்டா, பேராமீட்டர் தீட்டா. பேரபோலாவில் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர், ஒய் ஈக்குவல் டு 2at, பேராமீட்டர் டி. ஹைப்பர் போலாவில் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ சீக்கன் தீட்டா, ஒய் ஈக்குவல் டு பி டான் தீட்டா, பேராமீட்டர் தீட்டா. இப்போ நம்ம கண்டிஷன் ஃபார் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி டு பி ஏ டேஞ்சென்ட் ஃபார் கோனிக் பார்க்கலாம். கோனிக் பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ஸ். பேரபோலாவாக இருந்ததுன்னா பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் வந்து ஏ பை எம் ஸ்கொயர் கமா 2a/m. ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ஸ் வந்து ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் ஏ பை எம். எலிப்ஸாக இருந்ததுன்னா பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் வந்து மைனஸ் ஏ ஸ்கொயர் எம் பை சி கமா பி ஸ்கொயர் பை சி. ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் வந்து ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஹைப்பர் போலாவாக இருந்ததுன்னா பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் வந்து மைனஸ் ஏ ஸ்கொயர் எம் பை சி கமா மைனஸ் பி ஸ்கொயர் பை சி. ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சென்ட் வந்து ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இப்போது அதோட கண்டினியூஷனே பார்க்கலாம். பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் கோனிக்ஸ் தான் கோனிக், அதோட பேராமெட்ரிக் ஃபார்ம், அப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ஸ் போத் அண்ட் கார்டீசியன் ஃபார்ம் அண்ட் பேராமெட்ரிக் ஃபார்ம் பார்க்க போகிறோம். பேரபோலாக்கு நம்ம போன ஸ்லைட்லேயே பார்த்தோம், பேராமெட்ரிக் ஃபார்ம் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர், ஒய் ஈக்குவல் டு 2at. இப்போ டேஞ்சென்ட்டோட ஈக்குவேஷன் கார்டீசியன் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா ஒய் இன்ட்டு ஒய் ஒன் ஈக்குவல் டு 2a (x + x1). இது எந்த ஃபார்மெட்லேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்கன்னா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax(4ax)னு நமக்கு தெரியும். அந்த ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா அதுலேருந்து தான் ஒய் இன்ட்டு ஒய் ஒன் ஈக்குவல் டு 2a (x + x1) டிரைவ் பண்ணியிருக்காங்க. அதோட பேராமெட்ரிக் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஒய்டி ஈக்குவல் டு (x + at)². எலிப்ஸ்க்கு வந்து பேராமெட்ரிக் ஃபார்ம் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டா, ஒய் ஈக்குவல் டு பி சைன் தீட்டா.
equation of tangents வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் ஃபார்ம்ல x into x1 by a square plus y into y1 by b square equal to 1. இதுவும் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ்ல இருந்து தான் டெரைவ் பண்ணிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் வந்து x square by a square plus y square by b square equal to 1 வரும். அதே இங்க வந்து x into x1 by a square plus y into y1 by b square equal to 1 இருக்கு. பாராமெட்ரிக் ஃபார்ம் வந்து x cos theta by a plus y sin theta by b equal to 1. நெக்ஸ்ட் ஹைப்பர்போலாக் பார்க்கலாம். பாராமெட்ரிக் ஃபார்ம் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏ சீக்கன் தீட்டா, ஒய் ஈக்குவல் டு பி டேன் தீட்டா. ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சென்ட் அண்ட் கார்ட்டீசியன் ஃபார்ம் வந்து எக்ஸ் எக்ஸ் ஒன் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் இன்டு ஒய் ஒன் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இதுவும் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் ஹைப்பர்போலா ஈக்குவேஷன், ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலாலேருந்து எடுத்திருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலாவும் நமக்கு தெரியும், எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. பாராமெட்ரிக் ஃபார்ம் வந்து எக்ஸ் சீக்கன் தீட்டா பை ஏ மைனஸ் ஒய் டான் தீட்டா பை பி ஈக்குவல் டு 1. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃபார்முலா எல்லாத்தையும் நீங்கள் ஒரே ஷீட்டில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய வாட்டி எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபார்முலா எங்கே அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.